மூலிகை செடிகளோ பூக்களோ பழங்களோ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது தவறான கருத்துங்க. காரணம், கிராமங்களில் இருந்து தான் குடிபெயர்ந்து நகரத்தில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போவும் வாழ்க்கைக்காக கிராமங்கள்லேருந்து நகரத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. வேணும்னா அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் தாவரங்கள் வந்து மாறுறதே கிடையாதுங்க. நாம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரோம். ஆனால் சின்ன வயசில் ஏறி விளையாடிய மரங்களையும் பறித்து தின்ன காய்களையும் அதுக்காக வாங்கின அடியையும் மறக்க முடியாதுங்க. அப்படி காலப்போக்கில் நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வர ஒரு மரத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது நண்பர் சொன்னார், இங்கேயே ரவுண்ட் அடிக்க வேணாம், கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு பக்கத்து ரோடை பிடிச்சி வேகமாக நடந்து போயிட்டுருக்கும்பொழுது ஆச்சரியங்க, ஒரு வீட்டு வேலியில் இந்த மரம் பழுத்து கொத்து கொத்தாக தொங்கிக்கிட்டு இருந்தது. ஒரே சந்தோஷம், சரி இந்த மரத்தை வந்து நாம் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். பூ பூத்து காய்க்கிற ஒரு நடுத்தர மர வகையை சேர்ந்த இந்த மரம் தெற்கு ஆசிய நாடுகளில் அதிகமாக காணப்படுது. பெரும்பாலும் இவைகள் வந்து அடர்ந்த செடி உள்ள பகுதியில் மட்டுமே வந்து இது வளருது. இந்த மரத்துக்கு ப்ளூபெரி, பிங்க் பேர்ல், இந்தியன் செர்ரி அப்படின்னுலாம் பேர் இருக்குது. தமிழில் நறுவலி, மூக்குச்செளி பழம், அழிஞ்சல் அப்படின்னு பேருங்க இருக்குது. ஆனால் நம்ம மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கிறது மூக்குச்செளி பழம்தான். இது சுமார் 30 அடி வரைக்கும் வளரக்கூடியது. வெள்ளை நிறத்தில் பூக்களை பூத்து கொத்து கொத்தாக காய்கள் நிறைய இருக்கும். ஒரே மரத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பழங்கள் பழுக்கும். இந்த பழங்கள் இனிப்பாக கொழகொழப்பாக இருக்கும், பெரிய கொட்டைகளும் இருக்கும். இந்த நறுவலி மரத்தோட இலை, பூ, பழம், பட்டை, கொட்டைகள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. இந்த இலைகளை மாட்டு தீவனமாக உபயோகிக்கிறாங்க. கபம், நீர்க்கடுப்பு, உடல் சூடு சம்பந்தமான நோய்களை கண்டிக்குது. குடல் புழுக்களை அகற்றி குடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. ஜூன் ஜூலையில் பூக்க ஆரம்பித்து ஆகஸ்டில் பழம் ரெடி ஆகிடும். போராஜினேசிய தாவர குடும்பத்தை சேர்ந்தது மியான்மர் காடுகளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் சி சத்து நிறைஞ்ச இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் மலச்சிக்கலே வராது. இந்த பழங்கள் பறவைகளுக்கும் சிறுவர்களுக்கும் ரொம்ப பிடித்த பழம். பழத்தின் பசை போன்ற ஜூஸை அலுவலகங்களில் பேப்பர் ஒட்டுவதற்கு பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழறது எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த கோழிங்க, இந்த பச்சை பாம்பு பாருங்கள், ஏற்கனவே இந்த கோழி பக்கத்தில் இது இருந்துச்சு. இதுவும் இந்த பழங்களை தின்னுச்சா என்னன்னு தெரியல, ஆனால் இரையை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்றது மட்டும் தெரியுது. இந்த மரங்களில் சின்ன சின்ன கைவினை பொருட்கள் வந்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கார்விங்க்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தான் ஈர்குழி, சீப்பு போன்றவைகள் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நிறைய பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த நறுவள்ளி பழத்தை பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.